ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உற்சாகம் ஃபேக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தலையெழுத்து இப்படி தானா, அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற அலுப்பு சலிப்புமாக கவலையும் வேதனையுமாக வாழ்க்கையில் புலம்புகிற சராசரி மனிதர்கள் தான் நாம். கவலையே வேண்டாங்க, மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பது போல நம் தலையெழுத்தை எழுதிய பிரம்மதேவனே நமக்காக சிவனாரார் தொழுறும் அடியார்களுக்காக தலையெழுத்தை திருத்தி அருள் புரிகிறார். பொதுவாக கோஷ்டத்தில் இருக்கின்ற பிரம்மா தனி சந்நிதியில் பிரம்மாண்டமாக காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம உற்சாகம் ஃபேக் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில மர்மமான தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன திருத்தலைன்னா, திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலம் தாங்க. இங்கே வந்து வேண்டிக் கொண்டவங்களுக்கு விரைவிலேயே தடைகள் தகர்ந்து திருமணம் நடந்து வருதுங்க. கல்யாணமாகியும் பல வருஷமாச்சு, ஆனால் கொஞ்சி விளையாட குழந்தை இல்லையே என்று வருந்தியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்குதுங்க. நல்லா படிக்கிற பையன்தான், ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் மந்தமாயிட்டான் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இங்கே பிரம்மா சந்நிதியில் வேண்டிக் கொள்ள கல்வியும் ஞானமும் கிடைத்து புத்தியில் தெளிவுடன் வளம் வருகிறார்கள் அவங்களுடைய குழந்தைகள். வேலை கிடைக்கவில்லை என்று வந்தவங்களுக்கு வெளிநாட்டிலேயே வேலை கிடைச்சி நிகழ்வெல்லாம் நடந்திருக்குங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லா தருணங்களிலும் பிரம்மாவை மானசீகமாக வேண்டி காரியம் மாற்றுறாங்க. மஞ்ச துணியில் 1 ரூபா முடிஞ்சு வைத்து வேண்டுதல் நிறைவேறியதும் படைத்த பிரம்மாவுக்கு மஞ்ச காப்பு செஞ்சு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. திருப்பட்டூர் போயிட்டு வந்தேன், பிரம்மா கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன், இன்றைக்கி நல்லா இருக்க என்று இந்த உலகில் ஏதேனும் ஒரு மூலையில் இருந்து யாராச்சும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோவில். எங்கே இருக்குன்னா, திருப்பட்டூர் அப்படின்ற ஊரில். திருச்சி சமயபுரத்தை கடந்து பெரம்பலூர் நோக்கி செல்லும்போது சிறுகானூர் அப்படின்ற ஒரு கிராமம் வருங்க. அங்கேருந்து கிளை பிரிஞ்சு செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் நம்ம பயணித்தோம்னா திருப்பட்டூருக்கு நம்ம போகலாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து டவுன் பஸ் வசதியும் இந்த கோவிலுக்கு இருக்குங்க. கர்வமும் ஆணவமும் தான் நம் முதல் எதிரி. கர்வம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது. ஆணவம் இருந்துவிட்டால் அங்கே மதிப்பு மரியாதைக்கு வேலையே இல்லைங்க. கர்வத்துடன் எவர் இருந்தாலும் அவருக்கு துயரமும் அழிவும் நிச்சயம். நம்மை படைத்த பிரம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் அப்படி ஒரு கர்வம் தலைக்கு ஏறிச்சுங்க. சிவனே, உனக்கு நிகரானவன் நான், உனக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை அப்படின்னு கொக்கரித்தாரு பிரம்மா. அவருக்கும் அகிலத்து மக்களுக்கும் பாடம் நடத்த தான் விளையாட்டை துவக்கினார் சிவபெருமான். பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டி எடுத்தார். கொடுத்த படைப்பு தொழிலையும் பிடுங்கி கொண்டார். துடித்து போன பிரம்மா அகங்காரம் தந்த அழிவும் அதனால் பொங்கிய அவமானமும் கலங்கடித்து பிரம்மாவை சிவனாரிடம் சரணடைந்தார். அப்பா சிவனே, என்னை மன்னித்து விடுங்கள், தவறை உணர்ந்தேன், பிராச்சித்தியம் தாருங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்குறாரு பிரம்மா. கடுந்தவம் புரிகிறாரு. அனுதினமும் சிவலிங்க பூஜைகள் செய்து வந்தார். அதன் பலனாக இழந்ததை பெற்றாரு. ஸ்ரீ பிரம்மா உருவாக்கிய தீர்த்த கிணறு தான் பிரம்மா தீர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவரை பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்ட 12 தலங்களில் உள்ள லிங்கங்கள் இங்கே பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் 12 சந்நிதிகளாக 12 சிறிய ஆலயங்களாக இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 12 சந்நிதிகளும் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களாக இருக்குதுங்க. இங்கு வந்து நம்ம தரிசித்தா 12 தலங்கள் மற்றும் திருப்பட்டூர் தலம் என 13 தலங்களுக்கும் சென்று தரிசித்த பலன் நமக்கு கிடைக்குங்க. நம் வாழ்க்கையில் இழந்ததையும் தொலைத்ததையும் தேடுவதையும் நாடுவதையும் நிச்சயமாக பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகங்க. பிரம்மாவுக்கு சாப விமோசனம் தரும்போது தன் அடியவர்களுக்காக பக்தர்களுக்காக சிவனார் பிரம்மாவிடம் என்ன சொல்லி அருளினார் தெரியுமா? உன் சாபம் போக்கிய இந்த திருவிடத்துக்கு என்னை நாடி வரும் அன்பர்கள் அனைவருக்கும் விதி கூட்டி அருள்வாயாக அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அதாவது, இங்கே இந்த தலத்துக்கு வரும் பக்தர்களின் தலைவிதியை நல்ல விதமாக திருத்தி எழுதி நல்வாழ்வு மலர் செய்வாயாக அப்படின்னு அருளினார் ஈசன். அதன்படியே எவரொருவர் பக்தி சிரத்தியுடன் ஆத்மார்த்தமாக திருப்பட்டூருக்கு வந்து சிவதரிசனம் செஞ்சு பிரம்மா சந்நிதியில் மனமுருகி வேண்டி நிற்கிறாங்களோ அவங்களுடைய தலையெழுத்தை திருத்தி அருள் புரிகிறாரு பிரம்மா.
அதனால தான் திருப்பட்டூர் வந்தால் நல்லதொரு திருப்பம் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேகதானம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறாங்க அங்கே வரும் பக்தர்கள். நடப்பவற்றைக்கெல்லாம் தானே ஒரு சாட்சியாக இருந்து தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் அருளையும் பொருளையும் அள்ளித்தந்து வாழ வைக்கிறார் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர். தஞ்சாவூர் திருவையாறுக்கு அருகில் உள்ள கண்டியூர் ஊர் உங்களுக்கு தெரியுந்தாங்க. பிரம்மாவின் சிரத்தை கொச்சதுனால அங்கே உள்ள சிவனாருக்கு பிரம்மசிர கண்டீஸ்வரர் அப்படின்ற திருநாமம் இருக்குங்க. அந்த கோவிலில் பிரம்மாவுக்குன்னு தனி சன்னதி அமைஞ்சிருக்குங்க. அடிமுடி தேடியரல்லவா பிரம்மா. ஆக ஈரோடு பக்கத்தால் உள்ள கொடுமுடி தளத்திலும் பிரம்மதேவருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்குங்க. இதுக்கு நிகராக திருப்பிடாவூர், திருப்படையூர் என்று அழைக்கப்படும் திருப்பட்டூரிலும் தனி சன்னதியில் இருந்தபடி அருள்மலை பொழிகிறாரு பிரம்மா. திருச்சியில் உள்ள உத்தமர் கோவிலில் சிவா, விஷ்ணு, பிரம்மா அப்படின்ற மும்மூர்த்திகளும் கோவில் கொண்டிருப்பது மலைக்கோட்டை நகருக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு மகுடம்ங்க. பிரம்மபுரீஸ்வரரை வணங்கிட்டு பிரகாரத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்தோம்னா விமானத்துடன் கூடிய தனி சன்னதியில் உள்ள பிரம்மாண்டமான பிரம்மாவை கண்ணார நாம் தரிசிக்கலாங்க. நான்கு திருக்கரங்கள், அதில் இரண்டு திருக்கரங்கள் மடியில் வைத்து கொண்டிருக்கும் அழகோ அழகு. மற்றபடி வலது கரத்தில் ஜபமாலை, இடது கரத்தில் கமண்டலம், பத்மபீடம் என்று சொல்லப்படுகிற தாமரை மலரில் அமர்ந்து தவ நிலையில் இருந்தபடி காட்சி கொடுக்கிறாரு. பொதுவாக பிரம்மாவுக்கு மஞ்ச காப்பு செய்வது சிறப்பு வழிபாடுங்க. பிரம்மா குரு அல்லவா. வியாழக்கிழமையிலும் சிவனாருக்கு உகந்த திங்கக்கிழமையிலும் விடியலை தருகிற சூரிய பகவானின் ஆதிக்கமும் இருக்கிற தலம் என்பதால் ஞாயிற்றுக்கிழமையிலும் வந்து வணங்கி செல்வது மிகுந்த பலன்களை தருங்க. அது என்ன சூரிய பலம் அப்படின்னா, வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் 15, 16, 17 இந்த தேதிகளில் சூரிய பகவான் தன் கதிர்களை கொண்டு சிவனாரின் சந்நிதியில் விழுந்து நமஸ்காரித்து வழிபடுவதாக ஐதீகங்க. அன்றைய நாளில் காலையில் 6:30 முதல் 6:30 வரை இந்த அற்புத நிகழ்வை தரிசிக்கலாங்க. இந்த 3 நாளில் ஏதேனும் 1 நாளில் இங்கு வந்து சூரியனார் வழிபடும் வேளையில் பிரம்மபுரீஸ்வரியும் பிரம்மாவையும் வணங்கினால் கிரகதோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்று பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குங்க. அதேபோல் குரு பிரம்மாவையும் குரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் பிரம்மாவின் சன்னிதியில் நின்று கொண்டே தரிசிக்கிற பாக்கியமும் இந்த ஆலயத்தில் சிறப்பு மிக்கவையாக இருக்குதுங்க. அடுத்து இந்த கோவிலுடைய பிரம்ம தீர்த்த தரிசனம் பற்றி நாம் இப்போ பார்க்கலாங்க. அம்பாள் ஸ்ரீ பிரம்ம சம்பத் கௌரி சந்நிதியை அடுத்து பிரம்மா பிரதிஷ்டை செஞ்ச வழிபட்ட 12 தலங்களின் லிங்க திருமேனிகளும் தனித்தனி சன்னதியில் அமைஞ்சிருக்குங்க. அங்கே பிரம்மதேவர் உருவாக்கி தீர்த்தம் இருக்குங்க, அதுதான் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பக்கமும் படித்துறைகள் இருக்குதுங்க. துவதசம் என்று சொல்லப்படும் 12 சிவலிங்கங்களை அபிஷேகிக்க பிரம்மா உருவாக்கி தீர்த்தம்தான் இதுங்க. பிரகாரத்திலும் கோயில் மேற்புறத்திலும் விழுகின்ற மழைநீரானது அப்படியே இந்த தீர்த்தத்தில் கலப்பதற்கு வசதியாக அப்போதே வடிவகையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. மிக பிரம்மாண்டமான தொன்மையான ஆலயம் இந்த திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். கருங்கல் கட்டுமானத்தில் சிற்ப நுட்பங்களும் இணைந்து காலங்கள் பல கடந்தும் அழகு கூட்டி இன்றும் பொலிவுடன் காட்டி நிற்கிறது பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள 5 நிலை கோபுரம் பற்றி நாம் இப்போ பார்க்கலாங்க. பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் 5 நிலை ராஜகோபுரங்கள் இருக்குங்க. 5 எழுத்து நாயகனான சிவனாரை தரிசிக்க இந்த 5 நிலை ராஜகோபுரத்துக்குள் உள்ளே நுழைஞ்சோம்னா வாழ்வில் 5 நிலைகளிலும் நமக்கு அரணாக இருந்து காத்து அருள்கிறார். பிரம்மபுரீஸ்வரரை வணங்கினால் 7 ஜென்ம பாவமும் தீருங்க. அது எப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். கோபுர நுழைவாளியில் இருந்து 7 நிலைகளை கடந்து பிரம்மபுரீஸ்வரரை நாம் தரிசிக்க வேண்டுங்க. சூரிய பகவான் தன் கதிர்கரங்களால் அந்த 7 நிலைகளையும் கடந்து தான் சிவனாரை நமஸ்கரித்து வணங்குறாரு. சூரிய பகவானின் ரதத்தில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். ஜாதகத்தில் 7ஆம் இடம் ரொம்பவே முக்கியங்க. ஒருவருக்கு நல்ல மனைவி அல்லது கணவன் அமைவதும் உற்ற நம்பிக்கையான நண்பன் கிடைப்பதும் ஜாதகத்தின் 7ஆம் இடத்தை கொண்டே தீர்மானிக்கப்படுதுங்க. 7ஆம் தேதி பிறந்தவங்க, 7ஆம் எண்ணின் ஆதிக்கம் உள்ளவங்க இங்கு வந்து தரிசிப்பது மிகுந்த பலனை தருங்க. அதேபோல
ஏழாம் தேதியில் வந்து எவர் தரிசித்தாலும் அவர்களின் ஏழேழு ஜென்ம பாவங்களும் விலகிவிடுங்க. அதே போல ஏழு தாமரை பூக்கள் கொண்டு ஏழு முறை இங்கு வந்து பிரம்மாவை வணங்குவதும் மலம் சேர்க்குங்க. ஏழு முறை பிரகார மலம் வந்து பிரார்த்தனை செய்வதும் நன்மை தருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் குடும்பம் வாழ்வில் வெற்றி பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம உற்சாகம் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.